வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர்? சந்திரசேகரங்க. அப்பா பேர்? பெரியசன் கவுண்டர். எந்த ஊர்? சேலம் மாவட்டம், வாழப்பாடி வட்டம், விளாரிபாளையம் கிராமம். சரி, இது எப்படி இனவர்த்தி பண்ணுறீங்க அதை கொஞ்சம் காமியும் பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு ஷேடு ஷேடு நட்டு போட்டிருக்கீங்களா? சுற்றி கல் நட்டுருக்கீங்க. கல் நட்டு ஷேடு நட்டு போட்டிருக்கீங்க. என்ன இட வசதி பண்ணியிருக்கீங்க? ஒரு 10x10 இடங்க. சரி, அதில் ஒரு சாவலம் ஒரு பொட்டையும் உள்ளார ரூமில் போட்டுங்க. இது ஷேட் நெட் போட்டு தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கீங்க. இந்த சாவலுக்கு இந்த பொட்டை, இந்த சாவலுக்கு இந்த பொட்டை, அந்த கலருக்கு அந்த பொட்டை அப்படின்ட்டு பிரித்து இனவர்த்தி செய்கிறப்ப பெட்டையும் சேவலும் போட்டுருக்கீங்க. எந்த கலர் வரணுமோ அந்த சேவலும் பெட்டையும் போட்டுருக்கீங்க. காமிங் பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன சேவல் வச்சுருக்கீங்க? மயில். அதுக்கு அந்தாண்ட ஒரு இது என்னது ஜாடி வச்சுருக்கீங்க, மேலே ஒரு இது மூடி இருக்கீங்க, எதுக்காக அதுக்கு? அது கோழி பெட்டைக்குள்ள எடுத்து முட்டை இட்டுருங்க. முட்டை இட்டுருக்கோம். இதில் பெட்டை எங்கே இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. ஆமாங்க. இது முட்டை வச்சு உள்ளே அவையும் வச்சிருமா? ஆமாங்க. இது முள்ளியே முட்டை வச்சு அவையும் வச்சுக்கலாம். உள்ளே அவையும் வச்சிடும். இப்போ குஞ்சு பறிச்சு தான் வரும். ஆமாங்க. இப்போ என்ன வயசில் சேவலையும் பெட்டையும் சேர்த்துவீங்க? வயசு 8 மாதம் ஆனாவே இப்போ விடை குஞ்சுங்கெல்லாம் பருவத்துக்கு வந்துடுங்க. சரி, பருவத்துக்கு வந்தனாவே அதை அப்படியே கேவ ஆரம்பிக்கும். கேவ ஆரம்பிச்சுமாவே நம்ம அதை இனப்பை தனியாக பிரித்து நம்ம எந்த சாவல் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த சாவலில் போட்டு குஞ்சாக்கிக்கலாம். இப்போ பெட்டையை சேர்த்திங்களா? எத்தனை முட்டை பறிக்கும்? எத்தனை? ஒரு 12-13 முட்டை எடுங்க, அவ்வளோதாங்க. ஒரு தடவை? ஒரு டைமுக்கு ஒரு 10 முட்டையிலேருந்து 12-13. எவ்வளோ நாள் அது மாதிரி? ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 பேட்ச் பறிக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 3 தடவை 12-12 முட்டைன்னா 36 முட்டை தான் எடுக்கும். ஆமாம், ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை முட்டை. ஒரு தடவை 12 முட்டை பறிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 22 நாளுங்க. 22 நாள் ஆகும். ஆமாம். இப்போ வெயில் காலத்துலலாம் ஒரு 20 நாள்லேயே இப்போ குஞ்சு வந்துடுதுங்க இல்லையா? சரி, இந்த கூலிங் நாள்லாம் 22 நாள் ஆகுதுங்க. அப்போ எல்லா முட்டையும் பறித்து பார்த்து அடை வச்சுருவீங்க? ஆமாங்க. அடை வச்சிடும். ஆமாம். அடை வச்சு குஞ்சு பறிக்கும். எத்தனை நாள் குஞ்சு பறிக்கும்? 22 நாளுங்க. 22 நாளில் குஞ்சு பறித்து பார்த்து அடை முட்டை வச்சு முடிச்சோடனே சாவல் எடுத்துருவீங்களா? எடுத்துருவோங்க. அப்புறம் சாவல் எடுத்துருக்கோம், வேற பொட்டைக்கு போடுவோங்க. வேறு பெட்டைக்கு போயிடும். இப்போ ஒரு சேவல் ஒரு பெட்டைக்கு இன்னொரு பெட்டைக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க? இது முட்டைட்டு முடிச்சு அவன் அடை வச்சுட்டோமாக்க வேற அப்புறம் அடுத்து அந்த பட்டை அந்த சேவல் வேற பட்டை போட்டுருக்கோம். ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்க சேவலுக்குலாம்? கொடுப்பேங்க. எவ்வளோ நாள்? ஒரு 4 பட்டை முட்டைட்டு முடிஞ்சதுனாக்க அப்புறம் ஒரு மாதம் ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் போடலாங்க. மறுபடி போடுவீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து தீவனம் ஏதாவது கொடுப்பீங்களா? ஆ, கம்பு ஆரியம், மக்காச்சோளம் நிறைய பேர் உடச்சி போடுறாங்க, அது மாதிரி செய்கிறாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக தீவனம் கொடுக்குறது கம்பு தாங்க. முக்கியமாக கம்பு தான். ஆமாம். ஒரு மேய்ச்சல் தான். மேய்ச்சல். ஓகே. இப்போ இது எல்லாத்துலேயுமே கோழி இருக்குது, சேவல் பொட்டை எல்லாமே இருக்குது. ஆமாங்க. இதில் குஞ்சுங்களும் இருக்குது. ஆமாங்க. பயிற்சி கொடுக்குறாங்க இந்த சண்டை காவுக்கு. எது இதான் பயிற்சி? இது மாதிரி பயிற்சி இருக்கிற கோழி இதெல்லாம் புதுசுங்க. புதுசுன்னா இப்போ ஒரு 8 மாதம் 7 மாதம் குஞ்சுங்க. இதெல்லாம் இதான் ரெண்டாவது சண்டைங்க. சரி, எனக்கு என்ன இப்போ வந்து 1 மாசம் இருந்தாக்க இன்னும் 6 அடியெல்லாம் சர்வசாதாரணமாக பறக்கும். இப்போ வந்து என்ன பறக்கும்? இப்போ என்னென்னா ஏற்கனவே சண்டைக்கு விட்ட கோழி கூட இது சண்டை விடுவீங்களா? ரெண்டுமே புதுசாக இருக்கிற சண்டை விடுவீங்களா? ஒன்று பழகின கோழி, ஒன்று பழகாத கோழி வச்சு பழக்குவீங்க. எவ்வளோ நாள் இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பீங்க? சும்மா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுத்தாவே ரெடி ஆகிங்க. வேறு ஏதாவது பயிற்சி இருக்குங்களா? வேறு நீச்சல் போடுவோங்க. நீச்சல்? ஆ, சண்டை வைக்கிற அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணியில் தொட்டியில் நீச்சல் போடுவோம். நீச்சல் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி பண்ணுவீங்க? ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம். 4 நிமிஷம்5 நிமிஷம். சொல்லுங்க. கோழி சண்டை வச்சுங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு வாட்டி ட்ரைனிங் சண்டை, ஒரு 3 வாட்டி சண்டை வச்சு ட்ரைனிங் கொடுப்போங்க. அன்னைக்கு நீச்சல் போட்டங்களாங்க, நல்லா கால் வரிசை நல்லா வருங்க. கால் ஆட்ட ட்ரைனிங் கொடுத்து உடம்பு கெட்டியாகுங்க. அதே மாதிரி கால் வரிசை நல்லா கால் வரிசை வருங்க. இப்போ பயிற்சி கொடுக்குறீங்க? இப்போ பயிற்சி கொடுக்குறேங்க. இப்போ பயிற்சி கொடுக்குறேங்க. இந்த மாதிரி நீச்சல் போடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் கொடுப்போங்க. தண்ணியில் நீந்தணும். ஆமாங்க. ஓ, கீழே காலில் காலில் வந்து பயிற்சி நீந்துறதுக்கு. ஆமாங்க. டெம்பரேச்சர் கிடைக்கும். ஓ, ச
சண்டைக்கு விட்ட பார்த்தா சண்டைக்கு விடுறதுக்கு முன்னாடியா சண்டை விட்டப்பனா ஒரு பயிற்சி கொடுப்பீங்க? வாரத்துக்கு மூணு நாள் இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பீங்க? வாரத்துக்கு மூணு நாள் இல்லை, வாரம் ஒரு டைம், மாசத்துல மூணு டைம். மாசத்துல மூணு டைம், மூணு டைம், நாலு டைம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு புதுசாவில் வந்து ஒரு மூணு மாசம் தயார் பண்ணுங்க. மூணு மாசம் அந்த நம்ம கேரண்டியா நம்ம பேர் வருங்க, இல்லைன்னா அர்ஜென்ட் விருப்பமாக அங்கே போய் மிரண்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து மூணு மாசம் பயிற்சி கொடுத்தாதான் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு மனசுக்கு தெரியுங்க, இல்லை தோடு இதை விற்கலாம், இதுக்கு கொண்டு போனால் எந்த வரும் தப்பு வராது அப்படின்னு சொன்ன கண்டிஷன் கண்டிஷன் பார்த்து கொடுத்துடலாங்க. கண்டிஷன் ரெடி ஆகணும். நன்றிங்க. கிளைமேட்டு தகுந்த மாதிரி கோழிக்கு அப்பப்ப மருந்து ஊத்தி கோழி இனப்பெருக்க தடுப்பூசி போட்டு காப்பாத்தணுங்க. அப்பப்ப நிறைய பேர் நிறைய முதலீடு போட்டு அதெல்லாம் அந்தந்த பருவத்துல கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும் போது இப்ப சீக்கு வருதுங்க. அப்ப அது முன்கூட்டியே நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். அந்த ரசோட்டா கண்ணு கூட சொட்டு மருந்து விட்டுமாக்க அந்த நோய் வராம தடுத்துக்கலாங்க. கோழிக்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அது எல்லாத்தையும் இதுக்கு போட்டுக்கணும். ஆமாங்க, தீவனமும் சிறப்பாக கொடுக்கணும். சிறப்பாக கொடுக்கணும். தண்ணி எனி டைம் இருக்கணுங்க. தண்ணி இல்லைன்னா தாங்க அந்த சீக்கிரமாக நோய் தாக்குதுங்க. தண்ணி ஒரு கோழி கட்டிருக்கணுமோ அந்த தண்ணி 24 மணி நேரம் தண்ணி இருக்கணுங்க. தீனி ஒரு நேரம் வைப்பாங்க, சாயங்காலம் டைம்ல ஒரு நேரம் தீனி வைப்பாங்க. கம்பு கோழிக்கு எவ்வளோ தீவனம் வைப்பீங்க? அந்த கார சட்டியில் நிறைய அந்த சட்டி நிறைய வச்சிருவாங்க, அது சாப்பிட்டதும் அடுத்த கோழி எடுத்து வைப்பாங்க. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு கோழி வளர்க்குறது பெஸ்ட்டான தொழிலுங்க. எப்படி விவசாயத்தில் வந்து இது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்க, யார்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க மாட்டாங்களே, சண்டை கோழிக்கு விற்கிறவங்க இது எல்லாரும் வாங்குவாங்க. தோட்டத்துக்காரங்க கூட வாங்கி வளர்த்துறதுக்கு ஒரு ஆசைப்பட்டு வாங்குறாங்க. இப்போ நீங்கள் 1000 ரூபா சொல்கிறீங்க, 1000 ரூபா கொடுத்து நான் வாங்கி இதில் என்ன பண்ணுறது? சண்டைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் 1000 ரூபா எல்லாரும். அப்புறம் நாங்கள் திரும்ப என்ன 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 போல நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்க, அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. 1000 ரூபா கொடுப்பாங்க பெருசாக, நாங்கள் ஒரு 6 மாதம் ஆன உடனே நாங்கள் 2500 ரூபா கொடுத்து சாவில் வாங்கிக்கோங்க. ஓ, அவங்ககிட்ட நீங்கள் 1000 ரூபா கூட 2000 ரூபா கொடுக்குற குஞ்சிங்களா? 2 மாதம் குஞ்சிங்களா? ஓகே, ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே நாங்கள் கொடுக்கும்போது 2 மாதம் குஞ்சிங்க, 6 மாதம் முடிஞ்ச உடனே 8 மாதம் குஞ்சு ஆகிடுங்க. அப்போ 2500 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. செய்வீங்க அந்த மாதிரி இருக்கணும், உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பண்ணலாங்க. ஓகே, ஆனால் இது கால்நடை வளர்த்துறதை விட இதுக்கு தண்ணி தேவையில்லை, நலம் தேவையில்லை, ஒன்றும் வந்து ஒரு மாட்டுக்கு வந்துங்க ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 குடம் தண்ணியாவது வேணும். அது 2 டைமுக்கு காலையிலையும் அந்தலையும் குடிக்கிறதுங்க. இதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதுங்க ஒரு நாளைக்கு. ரெண்டாவதுங்க வந்து தீவனம் வந்து இதுக்கு ஒரு 150 கிராம் தீவனம் இருந்தால் ஒரு நாளைக்கு போகுதுங்க கம்பு. அதுக்கு வந்துங்க பால் பீசுறதுக்கு மங்களபுரம் போய் துப்பி எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு தீவனம் 1400 ரூபா தீவனம், அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்க கடைசியாக ஒரு மாதத்தில் பால் வருமானத்தையும் செலவையும் கணக்கு போட்டு பார்த்தாக்க மீதி இல்லைங்க. சரி, இப்போ நான் ஒரு தொழிலாக பண்ணால் எத்தனை கோழி வச்சுருந்தா மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? இதில் வந்துங்க ஒரு 10 பொட்டைக்கோழியும் 2 சாவலும் வச்சுருந்தாங்க, வருஷத்தில் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாங்க. 10 பொட்டைக்கோழிங்க 2 சாவலும் நம்ம உயர் ஜாதி சாவலாக 2 சாவலும் வச்சுருந்தாங்க, வருஷத்தில் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாங்க. சரி, அப்போ 2 சாவலுக்கு விற்க அதுக்கு நிறைய வச்சுக்கலாமே. அதை வச்சு எவ்வளோ இட வசதி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது இட வசதி எவ்வளோ தேவைப்படும்? ஒரு ஏக்கரா இருந்தா போ, ஒரு ஏக்கரில் 1/2 ஏக்கரா இருந்தால் போதுங்க. ஒரு தோட்டத்தில் சின்ன விவசாயிக்கு 1/2 ஏக்கரில் இருந்தாவே ஒரு 10 பொட்டைக்கோழியும் ஒரு 2 சாவலை வச்சு வளர்க்கலாங்க. அவன் வருஷத்தில் 4 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கலாங்க. எந்த விவசாயமும் பண்ணாமே சம்பாதிக்கலாம். கோழி நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும், கண்ணுங்கருத்தமாக வளர்க்கணும், நோய் இல்லாத வளர்த்தணுங்க. ஸோ இப்போ இது வந்து கால்நடை வளர்ப்பு, இது லாபகரமானது. ஆமாங்க, தேவைகளும் அதிகம் இருக்கு. இருக்குங்க, வந்து வாங்கிட்டு போறாங்க. எங்கெங்க இருந்து வந்து வாங்குவாங்க? எங்க மங்களூர்ல இருந்து வராங்கங்க, ஆந்திராவில இருந்து வராங்கங்க, வெள்ளி மாநிலத்துல இருந்தாங்க, மகாராஷ்டிரால இருந்து வராங்கங்க, பாம்பேல இருந்து எல்லாம் வராங்கங்க. ஓ சரி, அப்ப விவசாயம் பண்றதை விட கால்நடை வளர்க்கறத விட இந்த கோழி வளர்க்க, கோழியில வந்து வருமானம் இருக்குதுங்க. சரி, இது இப்ப உங்ககிட்ட சண்டை கோழி வேணும்னா வந்து கேட்டா போன் பண்ணா வாங்கி கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுப்போம். உங்க போன், உங்க தொடர்புக்குள்ள உங்க தொடர்பு என்ன? 96 77 34 37 97 தொடர்புக்கொள்ளலாம். தொடர்பு தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, ரொம்ப நன்றிங்க.